ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பேட்டர்ன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்தெல்லாம் எழுதுங்களேன். பணம் வர்ற மாதிரி இருக்கும் சாமி, நாளைக்கு காலையில வந்துரும்னு எல்லாமே ஆயிரும், இன்னைக்கு ராத்திரி போன் பண்ணி கேன்சல் பண்ணிடுவானுங்க. இது ஒரு பேட்டர்ன். நான் என்னதான் உழைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுனா கடைசி நாளில் வேற வேணா ஒருத்தங்க பேர் கிடைச்சிரும், நல்ல பேர் அவனுக்கு போயிடும் சாமி. அது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய துக்கத்தை அளிக்கும் மனப்பதிவு, எண்ணப்பதிவு, பேட்டர்ன், இன்கம்ப்ளீஷன், சம்ஸ்காரம் என்னென்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு சில நிமிடங்கள் அதெல்லாம் எழுதுங்களேன். அது உங்களை நீங்களே ஒரு சில நிமிடங்கள் திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு. என்ன இருக்குன்னு நினைச்சிங்களாலும் எழுதுங்க. காலையில் காஃபி குடிக்கலன்னா தலைவலி வரும் சாமி. அதுலேருந்து பொண்டாட்டியோட சண்டை போடலன்னா நாள் போன திருப்தியே இருக்காது சாமி. அது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க, ஒரு சில நிமிடங்கள் எழுதுங்க. உன்னில் ஏன் எழுத சொன்னா, உங்களை ஜஸ்ட்டு பேட்டர்னா என்ன, சம்ஸ்காரம்னா என்னன்னு உங்களுக்கே ஒரு சிறிய தெளிவு புரிதல் வர்றதுக்காக தான். இந்த ஏழு உடம்புலையும் வேற வேற விதமான சம்ஸ்காரங்களை நாம் பதிஞ்சு வச்சுருக்கோம், ஒளிஞ்சிட்ருக்கு. முதல்ல இந்த ஸ்தூல உடம்பில் பயம், அதான் ஃபஸ்ட்டு வர்ற பேட்டர்ன். எதுக்கெடுத்தாலும் பயம், தயக்கம். அதுக்கடுத்து ஆசை, அதுக்கடுத்து குற்ற உணர்ச்சி, அதுக்கடுத்து துக்கங்கள், வலிகள், அதுக்கடுத்து மந்தத்தன்மை, அதுக்கும் அடுத்து சுகம். இந்த ஆறு லேயர்லையும் மனப்பதிவுகள் இருக்கு. ஏழாவது லேயரான உங்க உயிர் உணர்ச்சியில் மட்டும்தான் பதிவுகள் இல்லை. இந்த ஆறையும் கடந்து உள்ள போனோம்னா அந்த உயிர் ஆன்ம சக்தி வெளிப்படுறது தான் ஞான அனுபவம், ஜீவன் முக்தி, முழுமையான வாழ்க்கை, நினைச்சபடி வாழறது, ஆனந்தமான வாழ்க்கை, நித்தியானந்தம் நம்ம சொல்றது எல்லாமே அதுதான். ஸோ இந்த நாலு நாளும் அனுபவபூர்வமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த மனப்பதிவுகளை அழித்து அழித்து கரைத்து கரைத்து அடுத்தடுத்த உள்நோக்கி உங்கள் ஆன்ம உணர்வை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் செய்ய போகிறேன். வெறுமனே வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையாக ஆழ்ந்து உள்வாங்குங்க. இப்போ சில நிமிடங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். முதல்ல இந்த ஸ்தூல சரீரம், அதாவது இந்த உங்களுடைய தசை எலும்பாலான இந்த உடம்பில் இருக்கிற பயங்கிற எண்ணப்பதிவுகள்,
உங்களுக்கு வச்சு அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதை தாண்டி போறதுக்கு, அதை தாண்டி போன பிறகு ரெண்டாவதா பிராணசரீரம், அதில் இருக்கிற ஆசை பேட்டர்ன்ஸ், அதை தாண்டி போகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் அந்தந்த பேட்டர்ன்ஸை தாண்டி போக போகிறோம். அதுக்கு முன்னால் உங்கள் உடம்பையும் மனசையும் இந்த நாலு நாள் இந்த ப்ராசஸ் கோத்ரூ பண்ணுறதுக்காக தயார் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். இந்த நான்கு நாட்களும் நீங்கள் இதை ஆழ்ந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ஆழ்ந்து ஈடுபடுவதற்காக உங்களுடைய உடம்பையும் மனசையும் தயார்படுத்துறது. ஏன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கே ஒரு சக்தி வேணும், அதை தயார் பண்ணுறதான் இப்போ பண்ண போகிறேன். இது ஒரு அருமையான ஒரு பிராணாயாமம், குண்டலினி சக்தி. உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை விழுப்புற பிராணாயாமம். மூன்று படி பிராணாயாமத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு, நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்காவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை ஏதாவது இதயம் சார்ந்த நோய்கள், இதய நோய் உள்ளவர்கள், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, இல்லை கர்ப்பிணி தாய்மார்கள், வேற ஏதாவது இந்த ஹெர்னிய ஆப்ரேஷன் மாதிரி சீரியஸான சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க, நீங்கள் இந்த பிராணாயாமம் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் ஸ்ரத்தையோடு செய்யுங்கள், ஆழ்ந்து கேளுங்க. படிப்படியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் படி, நாக்கை ஒரு டியூப் மாதிரி சுருட்டி நல்லா கேட்டுக்கோங்க, காமிக்கிற கேளுங்க, பார்த்துக்கோங்க. அந்த நாக்கு டியூப் வழியாக காற்ற உள்ள இழுத்து அப்படியே முழுங்கிடுங்க, டைஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அதை விழுங்கும் பொழுது காற்ற சாப்பிடும் பொழுது கொஞ்சம் தானாக மூக்கு வழியாக வெளியில் வரும், காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் விழுங்கும் பொழுது ஒரு 60% உடம்புக்குள்ளே போகும், 40% மூக்கு வழியாக வெளியில் வந்துடும், அது பரவாயில்ல. திரும்பவும் அதே மாதிரி இதுதான் முதல் படி, ஃபஸ்ட் ஸ்டெப். கண்களை கட்டி நிமிர்ந்து அமர்ந்து இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அடுத்த ஸ்டெப் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். இது உங்களுடைய உடலில் இருக்கிற குண்டலினி சக்தியை மெதுவாக எழுப்பும். நாக்கை சுருட்டி மெதுவாக நாக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுக்கவும்.
உள்ளெடுத்த சுவாசத்தை விழுங்கி தானாகவே மூக்கின் வழியாக வெளியேறும் காற்றை மட்டும் வெளியே அனுமதிக்கவும். அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நுழையலாம். கண்களை திறந்து, கண்களை திறக்கவும். அடுத்த ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆழ்ந்து கேளுங்க, நல்ல ஆழ்ந்து கேளுங்க, கண்களை திறந்து பாருங்கள், நல்ல கேளுங்க. இடது மூக்கு வழியா சுவாசத்தை உள்ளிழுத்து உள்ளேயே நிறுத்தி வெளியில் விடாமல், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளேயே நிறுத்தி வெளியில் விடாமல் திரும்பவும் வலது மூக்கு வழியாக உள்ளே இழுத்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளேயே நிறுத்தி திரும்பவும் வெளியில் விடாமல் ரெண்டு மூக்கு வழியாகவும் உள்ளே இழுத்து வெளியில் விடாமல் உள்ளேயே நிறுத்தி மெதுவாக இடது மூக்கு வழியாக வெளியில் இழுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இடது மூக்கு வழியாக உள்ளே இழுக்கிறது, உள்ளேயே நிறுத்துறது, வெளியில் விடாமலேயே வலது மூக்கு வழியாகவும் உள்ளே இழுக்கிறது, உள்ளேயே நிறுத்துறது, வெளியில் விடாமல் ரெண்டு மூக்கு வழியாகவும் உள்ளே இழுக்கிறது, உள்ளேயே நிறுத்துறது, அப்புறமா இடது மூக்கு வழியாக வெளியில் விடுறது. ஆக்சுவலாக இதை நீங்கள் செய்யும்போது தானாகவே உங்கள் உடம்பு என்னமோன்னு கொஞ்சம் கொஞ்சம் காற்று வெளியில் விட்டுரும், உங்கள் கட்டுப்பாட்டை மீறி, அது பரவாயில்ல. நீங்களாக சுவாசத்தை வெளியில் விடாமல் இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும், அந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி உசுப்பி விட்ட பாம்பை போல உடம்புக்குள்ளே எந்திரிக்கும், எந்திரிச்சு அந்த உடம்பு முழுக்க சுத்த ஆரம்பிக்கும். இது குண்டலினியை எழுப்புகின்ற மிக சக்தி வாய்ந்த கிரியை. இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, இந்த சிறப்பு கவனம் தேவைப்படுபவர்கள்னு சொன்னலையா, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய வியாதி உடையவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், ஹெரண்ய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க, தயவு செஞ்சு இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டாம், இந்த கிரியையை செய்ய வேண்டாம். மற்றவர்கள் கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள், கிரியைக்குள் நுழையலாம். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க வைக்கும் இந்த கிரியைக்குள் நுழைவோம். நிமிர்ந்து அமருங்கள். இடது மூக்கின் வழியாக மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து உள்ளேயே நிறுத்தி வெளியில் விடாமல் வலது மூக்கின் வழியாகவும் உள்ளே இழுத்து உள்ளேயே நிறுத்தி வெளியில் விடாமல் இரண்டு நாசித்வாரம் வழியாகவும் உள்ளே இழுத்து உள்ளேயே நிறுத்தி இடது சுவாசத்தின் வழியாக இடது நாசியின் வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இந்த பிராணாயாமத்தை ஆழ்ந்து தொடர்ந்து செய்யுங்கள்.
शांति 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 ही। मेदुवागा मिग मेदुवागा कण्गळै तिरक्कलाम। आनंदमागा इरुंगल।